ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய லைவ் என்டர்டைன்மெண்ட் டெஸ்டினேஷன் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஏரோஹப் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்இடிக்கு தான் வந்திருக்கோம். இது ஃபுல்லாவே ஒரு பெரிய கேம் ஸ்டேஷனுங்க. இங்க சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க விளையாடுற வரைக்கும் சூப்பரான அட்டகாசமான கேம்ஸ்லாம் இருக்கு. இங்க ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த விஆர் கேம்ஸ் தான். ஸோ வாங்க, இது உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாத்துரலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குதான் பாத்தீங்கன்னா கேஷ் கவுண்டர். இங்க தான் வந்து நம்ம பே பண்ணி இந்த எல்இடி கார்டு வந்து வாங்க போறோம். இது ப்ரீபெய்ட் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் 5000 வரைக்கும் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்க நிறைய பிளான்ஸ் இருக்கு. நாங்கள் பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2000 தான். ஸோ 2000 ரூபாய்க்கு வந்து விளையாடிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பே பண்ணிட்டோம். ஸோ 2000 ருபீஸ்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2600 ருபீஸ் வந்து உள்ள கார்டில் கிரெடிட் ஆகும். அந்த 600 வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி, எவ்வளோ வேல்யூக்கு வந்து அதிகமாக ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே நீங்கள் மேலே பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட். நம்ம வந்து கேம் விளையாடி டோக்கன்ஸ் வந்து கேதர் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் தான் தருவாங்க. கீழே வந்து சின்ன சைஸில் இருக்க இந்த பென்சில், இரேசர் அந்த மாதிரி கிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கிஃப்ட்லாம் இருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இதான் அந்த எல்இடி ப்ரீபெய்ட் கார்டு. இந்த கார்டை வச்சுட்டு நம்ம எல்லா கேமும் வந்து விளையாடலாம். இது ஜஸ்ட் நம்மளோட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸ்வைப் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிடலாம். இதை வச்சு பசங்கள்லாம் செம்ம குஷியாக இருக்காங்க. வாங்க, என்னென்ன கேம்லாம் இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த கேம் உள்ள நிறைய இருக்கு பாருறா, அது விளையாடலாம். ஏய் சாரா, இது ட்ரை பண்ணி போறியாமா? இது வேஸ்ட்மா? இது வரவே வராதா பொம்மை? ஆமா சாராமா, ஏனா MGM VGP எல்லாத்துலயுமே இத தான் கொட்டி வச்சிருப்பாங்க. காசு தான் வேஸ்ட். ட்ரை பண்ணி விடு. சரி ஓகே, ஒரு கேம் தான். ஆ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்ச உடனே வந்து ஸ்கேன் ஆகிடுது. வைஃபை மாதிரி அப்படி ஸ்கேன் ஆகி காசு டெபிட் ஆகிடுது. ஆன உடனே மா, ஆ அதான் அந்த பட்டன் தான். ஏ அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அது அமுக்கு. அமுக்கணுமா? கரெக்டாக தூக்கும். அதான் சாரா சொன்னது பாரு, ஏமாத்துவானுங்க. வரமாட்டாருமா? நிறைய இருக்குறல. அடுத்தது இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஷூட்டிங் கேமுக்கு வந்திருக்கோம். அந்த பிரைஸ் உள்ள கேம்லாம் விளையாடுச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு, ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அதெல்லாம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக டிக்கெட்ஸ் வரக்கூடிய கேம்ஸ் வந்து விளையாடலாம். காஸ்ட் வந்து 80 ருபீஸ் போட்டிருக்குது. பண்ணுன்னு வந்துட்டு காசு பண்ணலாம் பார்க்கக்கூடாதுப்பா. சரி விடு, விளையாட்டும் விடு. இந்த கண்ணு கொஞ்சம் வெயிட்டாக இருக்காது, கண்ணு கொஞ்சம் அந்த கண்ணு பார்த்து ஒழுங்கா புடி, புடிக்க தெரியலனாக்கா டாடி கிட்ட போய் அங்க போறே. டிராகன் கேம் டைட் ஷூட் பண்ணுமா? ஆமா, அதுல சென்சார் இருக்கும், அப்படியே ஷூட் பண்ணா அந்த ஸ்கிரீன்லயே இதுவாயிடும். ஏய் ஒழுங்கா புடிடா. நான் ஒழுங்கா தான் புடிச்சிருக்கேன் சாரா. இந்த கண்ணு எனக்கு வெயிட்டா இருக்கு. நீங்க தான வச்சிருக்கீங்க அது கூட. ஆமா, ஏய் அனிமல் பார்த்து சுடுறா. சுடுங்க
அடுத்தது மக்களை பசங்க வந்து ஒரு பால் கேமுக்கு வந்து போயிட்டாங்க, ரெயின்போ கேம் அப்படின்ட்டு. இதில் ஒன்றும் இல்லைங்க, டைமிங் முடியறதுக்குள்ளே இந்த பால்ஸை தூக்கி தூக்கி உள்ளே போடணும். எத்தனை பால்ஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். ஐ திங்க் டிக்கெட்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன் வெளியில். இங்கே பாருங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு ஆள் தான் இது உள்ளே வந்து போகணும், ரெண்டு பேரும் போட்டோம், நிறைய பால்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் கொட்டிட்டே இருக்கும், நம்ம எடுத்து உள்ள வந்து போட்டுட்டே இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஆமா, சைடுல வந்து அந்த பால்ஸ் வந்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஏறுது பாருங்க, கீழே வந்து ஃபால் ஆயிட்டே இருக்கும். சீக்கிரம் 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஏய் போடி போடி. இங்க பாருங்க, அந்த பால்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஏறுது, தெரியுது. பாருங்க உள்ள காமிக்கிறவங்களை பாருங்க எப்படி இருக்குட்டு. டைமிங் வேற ஓடிட்டே இருக்காங்க பாருங்க, டைம் வந்து 56 55 வந்துட்டே இருக்குது, கம்மி ஆயிட்டே வரும், முடிய போகுது. இல்ல, அந்த பால் வந்து எல்லாரும் போட்டு முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் போல. ஆமா, கேம் முடிஞ்சிச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்திருக்குது. இந்த கேமுக்கு தான் நாங்க அதிகமா டிக்கெட்ஸ் எடுத்துருக்கோம். சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. இதுக்குன்னு ஒரு தனி பாஸ்கெட் வேற கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லா வந்து டிக்கெட் போடுறதுக்கு. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் ஒன்னு வாங்கிக்கோங்க. ஆமா, இதுல வந்து வாங்கின பிரைசஸ் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல சாரம்மா? சூப்பரா இருக்கு டேடி. அடுத்த கேமுக்கு வந்துட்டோம், ஸ்கேன் பண்ணியாச்சு. இது வந்து நீங்க கப்புளா நாங்க நீங்க போட்டு தள்ளுறீங்க டேடி. எடுத்து பாருங்க, போடு போடு போடு, டக்குனு போடு. எங்க போலே வர மாட்டேங்குது டேடி. எல்லி போடு டேடி, ரெண்டு பாத்து போடுறி. பக்கத்துல ரெட் தான் வந்து பாயிண்ட்ஸ் அதிகம். ஆமா, சரி சரி சரி, போடு நீ. அது கலர் மாறிட்டே இருக்குப்பா, கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம ரெட்ல போட்டா 1000 பாயிண்ட்ஸ். நான் உள்ளவே போக மாட்டேங்குதே. ஏய், எப்படியாவது நிறைய டிக்கெட் செட் ஆகணும். சான்ஸ் இல்ல நினைக்கிறேன், டைம் போயிட்டே இருக்கு. தாக்கு தடி. ஐயோ, இவ்வளவு சக்கச்சதே. ஏய், இவ்வளவு டிக்கெட் சந்தோஷமா வர சாரா மம்மிக்கு. சம சூப்பர். அடுத்தது பசங்க வந்து சூப்பரான ஒரு வாட்டர் கேமுக்கு வந்து வந்திருக்காங்க. இங்க ரெண்டு கன் இருக்கு, வாட்டர் கன்ஸ். இந்த கன்ஸை வந்து ஸ்கிரீன் மேல நம்ம வந்து பீச் அடிச்சோம் அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் வருது. இதுவும் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் தான். ஸோ பசங்க வந்து விளையாடுறாங்க பாருங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரமா, கரெக்டா அடி. அந்த பொம்மைங்களை பார்த்துட்டு எப்பதான் பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். அடிக்கவே மாட்டேறான். நான் பார்த்தடி எப்படி அடிச்சு. அம்மா, இதுல தண்ணியே வர மாட்டேமா. தண்ணி வர மாட்டேங்குதா? ஆமாமா. ஏய், அங்க பாத்து ஒழுங்கா அடிடா, வரோம்டா. எந்தல நல்லா வர பாத்து. சரி வா, இதுல வந்து விளையாடு வா. இந்த கந்த நல்லா வர்க் ஆகுது போல. ஏய், எங்கடா ஓடுற? ஏன்டா ஏய், எதுடா ஓடுற? ஆமாமா, கடைசில மம்மி விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஏய், இந்த கேம் வந்து செம்மயா இருக்குப்பா. மம்மி, நீ செம்மயா போட்டு தள்ளணும். ஏய், மம்மி விளையாடற பர் சரமா, நீங்க தான் வேஸ்ட். சரிவி பாத்தியா? அதான் கேம் முடிஞ்சிச்சு. ஸோ மக்களே, இதில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று பாருங்கள். இங்கே ஐஃபோன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த கேம் வந்து விளையாடி நம்ம வின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐஃபோனே வந்து கிடைக்குமா? கண்டிப்பாக விளையாடியே ஆகணும்ட்டு அடம் பிடிக்கிறான் வேற இவன். சரி, அச்சாச்சி. ஐயே, விளையாடுற அடப்பாவியே, அமைக்கிடா டக்குன்ட்டு. அவ்வளோதான் போச்சா? ஏய், வேணாண்டா டேய், ரேட் அதிகம் வேணாம். இது சரி, இப்போ மம்மி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. மம்மி வந்து மம்மிக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு பார்ப்போம். ஐஃபோனு சும்மா தான் நான் ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஐஃபோன்லாம் வருதுன்னு சான்ஸே இல்லை. விளையாடு, அவனை மாதிரி அவசியம் போய் தப்பு நம்பிக்கிடாத. எப்படின்னு தெரியல, டைம் வேறு சுற்றிக்கிட்டே இருக்கு. யாரும் போயிட்டு உள்ள உட்காரணும்ப்பா, கரெக்டாக அந்த நம்பரில் போய் உட்காரணும். நினைக்கிறேன் பசங்க வந்து செம ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் தான் விளையாடணும், பட் இந்த ஸ்கிரீனை பார்த்தா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு செம ஃபன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க, அச்சு நொறுக்குறாங்க. டிவியை போட்டு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போட்டு தேய் தேய் தேய்க்கிறாங்க. ஸ்க்ராட்ச் கிச்சு போட்டு போறீங்க. மம்மிக்கு வேற நகருக்குது சரமா. பாம்ஸ் வரும் பார்த்து, பாம் வந்து அமைக்கிறதுன்னு வச்சுக்கேன், முடிஞ்சிச்சு அவள் தான், கேம் ஓவர் ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரூட் நஞ்சால விளையாடுனதுல பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்துருக்குது, பரவாயில்ல. எவ்வளோ வந்துருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்போ மொத்த டிக்கெட்டையும் நம்ம சேர்த்து வச்சு கொடுத்ததுனா ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து நம்ம விஆர் கேமுக்கு வந்து வந்திருக்கோம். பசங்க வரும்போதே கேட்டாங்க இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ விஆர் வந்து போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே தான் மூவிஸ் இருக்குது. இந்த மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்னு. ரோலர் கோஸ்டர் கூட இருக்குது, அதான் இங்கே ஃபேமஸ். பட் பசங்களுக்கு வந்து ஹாரர் மூவி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போது. சரமா, ஹாரர் மூவி ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? மேலே பாருங்கள்,
உள்ள வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்மளுக்கு இங்க டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க உள்ள அந்த ஸ்கிரீன்ல தெரியறது உங்களுக்கு விஆர்ல வந்து 3D ல வந்து தெரியும். எப்பா செருப்பு பாருங்க இருக்குது. அது இல்லாம வந்து கீழே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல வர வச்சிருக்காங்க. அதை பார்த்தே பசங்க பயணம் பயப்படுறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்க எல்இடி வந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து மஸ்ட் ட்ரை. இது நீங்க ஒரு 3 பேர் கூட இல்ல உட்காந்துக்கலாம். நாங்க இங்க போல, என்னோட வைஃப் வந்து வேணாம்னு சொல்லிட்டா. டிக்கெட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம், ஆனா கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா ஏதோ கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். டிக்கெட் எல்லாம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இப்ப கவுண்ட் பண்ண போறாங்க. எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டிக்கெட் கவுண்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. டிக்கெட் அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணதுமே வந்து எவ்வளோ டிக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்டிங் கொடுத்துருவோம். அதுவே மேலே வச்சிருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு பார்த்தா கீழே இருக்கிற மொக்கையாக வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ரூபா பொருள் தான். இதுக்கு வந்து வர்த்தே கிடையாது. என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். ஏரோஹப் மாலை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அது இல்லாமல் அங்கே இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.